ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேஸ் என்டர்டைன்மெண்ட். இந்த நியூ சீரீஸில் நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு எபிசோட் போட்டிருக்கேன், ரெண்டுமே செம்ம ஃபன். யாரெல்லாம் பார்க்கலையோ அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா சந்தவாசல். வேலூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டரில் இந்த சந்தவாசல்ன்ற அழகான ஊர் இருக்குது. இது வந்து என் ஃப்ரெண்டு ராஜ்குமாரோட கத்தார் ஃப்ரெண்டோட ஊர். அவர் தான் அந்த ஊர் தலைவரும். ஸோ அங்கே போயிட்டுருக்கோம். லெட்ஸ் கெட் இன் டு டுடே வீடியோ. சந்தவாசல் வந்துட்டோம். இதான் அந்த என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஊர் சந்தவாசல். அவங்க அனுப்பிச்ச லொக்கேஷன் வந்தாச்சு. வெயில் சும்மா மண்டையை புலத்தி இருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். காரை இங்கே பார்க் பண்ணிட்டு சந்தவாசல் இந்த ஊரை காமிக்கிறேன் பாருங்கள். திஸ் இஸ் த சந்தவாசல். மவுண்டன்ஸ்லாம் இருக்குது. வேலூர், வேலூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ். இந்த சைடு தான் அவன் வீடுக்கு போகணும். ஓகே, நான் வீட்டுக்கு போயிட்டு ஐ வில் கம் பேக். அந்த வாசல் நம்ம வேலூர்கார் ஊர் தலைவரை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கே ஃபஸ்ட் நான் உள்ளே போனோடனே நான் ஷூட்லாம் பண்ண விரும்பலை, ஏன்னா அவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுள் நம்மளுக்கு தெரியாது. ஸோ முதல் வாட்டியாக போகிறோம், கேமரா தூக்கின்னு போக முடியாது. அதனால் இப்போ கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோன்னா அவங்க குலதெய்வம் கோயில் போயிட்டுருக்கோம். அங்கே தான் அந்த கிரேட் கடா வெட்டு நடக்க போகுது. நான் உங்களை அங்கே போய் மீட் பண்ணுறேன். இப்போ நம்ம ராஜ்குமார் உங்கள்கிட்ட எதுவும் சொல்லு நினைக்கிறாரு. சின்ன புலிகள்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஊர்ல அவங்க கோயில்ல இன்னைக்கு பொங்கல் வைக்கிறாங்களாம். ஸோ தமிழ் புத்தாண்டு சொல்லிட்டு. ஸோ ஹியர் சூப்பரா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. கிராமத்து கோயில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். என் மூஞ்ச காட்டாம கோயில காட்டுறேன். இப்போ தான் ரீசெண்டாக நம்ம கலையரசன் ஊருக்கு போயிட்டு அங்கேயும் நான் ஒரு கடா விட்டு காமிச்சிருப்பேன். கோயில் திருவிழா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான டெம்பிள். இங்கே பாருங்கள் கிணறு, ரொம்ப அடிச்சாடு. கிணறுலாம் பயங்கரமாக இருக்குது, நீச்சல் செஞ்சால் குளிக்கலாம். நான் அவங்க அப்படியே அந்த கோயில் சுற்றி காட்டுறேன். இங்கே நிறைய சிலைகள் இருக்குது, அழகழகான வண்ண சிலைகள். குதிரை பாருங்க, 3 குதிரை, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் நிறைய கோயிலுங்க இருக்குது. பக்கத்தில் பார்த்து சின்ன சின்ன கோயில் நிறையா இருக்குது. மெயின் கோயில் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் வந்து கடாவட் நடக்க போகுது. அந்த கோயிலை சுற்றி இந்த மாதிரி சின்ன கோயில் நிறையா இருக்குது. இதுதான் மெயின் கோயில். ஃப்ரெண்டாக போயிட்டு இதுதான் மெயின் கோயில். இங்கே தான் கடாவெட்டு மட்டன் பிரியாணியாக அங்கே ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் தான் இன்றைக்கி உயிர் தியாகம் பண்ண போகிறாங்க நம்ம பிரியாணி சாப்பிட்றதுக்கு. நிறைய மரம் இருக்குது, இருந்தாலும் வெயில் சும்மா சுட்டு எரியுது பாருங்கள். இங்கே ஒரு சிவன் கோயில் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். அப்படியே ஒரு நந்தி, சூப்பர் ஸ்டாச்சு. சும்மா எடுத்து போட்டுருக்கேன், எங்களுக்காக உயிர் தியாகம் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸில் அவங்க டயர்ட் ஆகிட்டாங்க பாரு. இந்த சிலையும் அழகாக இருக்குது. ஸோ ஒரு நிழல் தேடி போய் கொண்டாரு ரெஸ்ட் எடுத்து உட்கார போகிறோம். அப்படியே பலத்த வெயில்னால எல்லாம் சம்பளங்கள் போட்டு கீழே உட்காந்துட்டோம். கலையரசா, இந்த விலாக் பாத்தீங்கன்னா நன்றி மச்சான். உங்க கண்ணாடிக்கு இங்க அடிக்கிற வெயில் என் கண்ணை காப்பாதே. உங்க கண்ணாடி அடுத்தது கடா வெட்டான். கடா வெட்டலாம் போடலாமாடா விலாக்ல. என்ன பண்ணலாம், அது வரையும் ஓங்கறையும் காட்டலாம். அப்புறம் கட் பண்ணிட்டு துடிக்கிறதை ரத்தம் இல்லாமல். ஆனால் ரத்தம் எல்லாம் போடாது மச்சான். அஃபென்சிவ் அஃபென்சிவ்னு கிடையாது. இது வந்து கோயிலுக்கு ஆசை. யூடியூப்ல ஒரு ரூல் இருக்குது, யூடியூப்ல அதெல்லாம் காமிக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. கறி வெட்டுறதே காமிக்கக்கூடாது. கறி வெட்டுறது ரத்தம் சிந்துறது, இது ஒரு மாதிரி இது இல்லை. உண்மையா தெரியுறேன் வீடியோல. என்ன போய் குண்டு அதுவும் ஒரு துறையை சாப்பிடுவானா ஒரே எனக்கு வெயில் காட்டன்ல வாங்க. வெயில் போடாது
தோசக்கல் மூஞ்சி தோசக்கல் தோசக்கல் மூஞ்சான் இது வந்து என்ன குண்டு குண்டு சொல்றாங்க. நான் குண்டா பாருங்க எப்படி செக் பண்றாரு பாருங்க, அவரையும் கூட்டு வராங்க. நம்ம கோயில் பூசாரி வந்துட்டார் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு. ஆனால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நான் வெட்டுறதுலாம் காட்ட மாட்டேன், கொஞ்சம் நேரம் தான் இந்த ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் தான் காட்டுவேன். ஏன்னா அது வந்து அவங்க கோயிலோட ரொம்ப ஐதீகம், ரொம்ப ஆஸ்பீஷியஸ். அதை நம்ம வந்து யூடியூப்லாம் போடக்கூடாது. இந்த தண்ணிலாம் திணிக்கிறாங்க அது வரையும் காட்டுவேன், வெட்டுறதை கண்டிப்பாக காட்ட மாட்டேன். தயவு செய்து பார்க்காதீங்க. இவங்க தான் நம்ம ஊர் தலைவர், அவங்க அம்மா அவங்க அண்ணன் வந்துக்கிறாங்க. இங்கே நிறைய ரூல்ஸ் இருக்குது சொல்லுக்கு, அவங்க அண்ணன் ஊத்துறா இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு, பாய். நான் வந்து எல்லாம் முடிச்சுன்னு வரேன். கலையரசன் ஊரில் நான் வெட்டுற இதையும் ஷூட் பண்ணக்கூடல, ஆறு தோல் உரிக்கிறதையும் ஷூட் பண்ணக்கூடல, எதுவுமே ஷூட் பண்ணக்கூடல. ஆனால் இங்கே எல்லாமே நான் ஷூட் பண்ண விட்றாங்க. நான் யூடியூபின் டேர்ம்ஸ் கருதி அந்த வெட்டுறதுலாம் நான் காமிக்க முடியல, ஆனால் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். ஷூட் பண்ணிட்டேன், ஒன்றும் சொல்ல அவங்க. இப்போ தோல் உரிக்கிறத காட்டுறேன். ஆறு தோல் உரிக்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இதை தூக்கிட்டு போய் அந்த மரத்தில் கட்டி சும்மா பரப்பர பரப்பரன்னு உரிச்சு விட்ருவாங்க. நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையும். இப்படி கட்டுறாங்க பாருங்கள், கட்டி இப்போ தோல் இருக்க போகிறாங்க. ஆக்சுவலாக கலையஸ் ஊரில் வந்து யங் ஃபெலோஸ் சின்ன சின்ன பசங்களாம் அந்த தோல் இருக்க வேலை பண்ணானுங்க. சும்மா பரப்பர பரன்னு அப்படியே சர சரன்னு உரிச்சானுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் வயசானலாம் இருக்காங்க, அதனால தான் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணேன். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ப்ராசஸ்ஸு, ஆல்மோஸ்ட் உரிச்சிட்டாங்க. அப்புறமேல் கலையரசன் ஒய்ஃப் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இதில் உங்கள் ஹஸ்பண்ட் நான் கொஞ்சம் கிண்டல் பண்ணுவேன், ப்ளீஸ் தப்பாக நினச்சிடாதீங்க, ஜஸ்ட் ஒரு கிண்டல் தான். சார் நீ உங்கள் ஊரில் எனக்கு அலோவே பண்ணல இதெல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு. இங்கே பாரு இப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு அலோவ் பண்ணுறாங்க, பார்த்துக்கோ. இதுதான் பவர்ன்றது. ஒரு ஊரில் பவர்ஃபுல் பீப்புள்லாம் இப்படி தான் இருப்பாங்க. நீ இருக்கிய இந்த கர்மம் ஒரு மூளை எடுத்து வைக்க துப்பு இல்லை. கலையரசா இங்கே வந்து ராஜ்குமார் ஃப்ரெண்டு ஃபுல் பவராகிறான், அவன் சொல்கிறது தான் இங்கே, யாரும் அவனை எடுத்து பேச முடியல. கடா வெட்டியாச்சு, பிரியாணியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எந்த ஊர்லேயும் கடா வெட்டு பிரியாணி செய்து ரொம்ப ரேர், நான் கேள்விப்பட்டதில்லை. பட் இங்கே இவங்க பண்ணுறாங்க. எப்பயுமே குழம்பு இந்த தொக்கு மாதிரி தான் வைப்பாங்க, ஒயிட் ரைஸ் வச்சு. பட் இங்கே வந்து செம்ம பிரியாணியா, அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்னா எல்லா ஊர்லேயுமே நம்ம வந்து ஒரு ஆம்பளை தானே குக்காக இருக்கு, இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இங்கே வந்து இந்த அக்கா தான் வந்து குக்காக, செம்மையாக கலக்கவங்களாம், பயங்கரமாக பில்டப் பண்ணுறாங்க. நான் எல்லாம் முடிஞ்சோன்ன சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். வேலை சும்மா பரபரப்பரன்னு ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்றாங்கன்னு போய் கேட்கலாம். ரே 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 இரா நைனா போட்டு போயிட்டானுங்க, நடந்துறாங்க வெயிலில். இந்த ஃபுல்லாக எடுக்க விட மாட்டுறாங்களே ஸ்பீட் ஃபெலோஸ். இவ்வளோ அவசர அவசரமாக எங்கே போகிறானுங்க? அண்டா அண்டா ஆமாச்சி வாடா. ஓ இதுக்கு தான் எனக்கு அவசர அவசரமாக ஓடியாந்தாங்களா? ஏதோ மண்டபத்துக்கு கூட்டு வந்திருக்கானுங்க. அநேகமாக பூஜை ஆரம்பிக்க போதுன்னு நினைக்கிறேன். உற்சாக பவனம் பூஜை பூசாரி ரெண்டு பூசாரி நவீன் ராஜ்குமார். நாட்டுக்கோழி மட்டன் வடை இன்னைக்கு ஒரு புடிதான். கலையரசனும் ஊர்ல திணற வச்சா, இங்க ஊருகார் வேலூர்கார் ஊர் தலைவர் சும்மா நம்மள மிரள வைக்கிறாரு. இட்லி வாட்ட காம்பினேஷன், வேலூர்காக தான் எல்லா உபசனையும் நம்ம வேலூர்காக தான். இப்படி செமையா இங்கே வாங்க, அப்படியே ஒரே இலை தான் அன்பர்கள். சரி இல்லை சாப்பிடலாம் அப்படியே எல்லாம் இல்லை. அவன் பையனுக்கு போகணும் அண்ணா எல்லா டிஷ்ஷும் எல்லா சை டிஷ்ஷும் அப்படியே
படிக்குதே பார்க்கும் போதே கண்ண பறிக்குதே சுவைட்டா எவ்வளவு ருசியா இருக்கும் சாப்பிட்டு பாத்துங்க சொல்றேன் எலசுதான் மச்சான் பார்த்தாலே தெரியுதே கடிச்சா நொறுங்கும் பொழுது எலும்பெல்லாம் ஆஹாஹாஹா தொடும் போதே சும்மா பஞ்சு இட்லியா மட்டனான்னு தெரியல அவ்வளோ சாப்பிட்டு என்ன வாசனை இந்த இலைய பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது எனக்கு வந்து முனின்னு ஒரு படம் வந்துச்சுங்களா ராகவாலா இருந்துச்சு பா இந்த இட்லியில இந்த மட்டன் தொக்க தொட்டு சாப்பிடும் போது என்ன டேஸ்ட்டுங்க எலும்பெல்லாம் அப்படியே கையிலே உடைச்சிடலாம் அவ்வளோ சாப்பிட்டா வேக வச்சிருக்காங்க பாரு குணிஞ்சத்தில் நம்மளாம மட்டனை வெட்டு வெட்டுன்னு வெட்டுறான் ரெண்டு பேரும் நீ கொலாஸ்ட்ரால் ஏற போகுது நவீனுக்கு ஆஹா என்ன வாசனை என்ன வாசனை எப்படி மச்சா இருக்கு செம்ம டேஸ்ட்ல முன்னே உழுகுது இப்ப கறி ஒரு சாப்பிடுற இந்த பக்கெட் காட்டுற ஃபுல்லாக நானும் கறி பண்ணேன் எல்லாம் காலி கிளீன் பண்ணி மூணு பேர் இருக்காங்க எல்லாரும் ஒரு ஒருத்தர் தான் சாப்பிட்றாங்க செம்மையாக சாப்பிட்டாச்சு நான் செம்ம ஹீட்டாக இருக்குது ரொம்ப வெயில் சிக்கன் நாட்டுக்கோழி மட்டன் இட்லி வடை அது இது செம்ம கட்டு கட்டியாச்சு இப்போ பிரியாணி அங்கே அயனுக்குது இந்த கடா வெட்டலாம் பார்த்தா அந்த மட்டன் பிரியாணி அயனுக்குது அது ஆனோடனே மேலே போயிட்டு சாப்பிட வேண்டியது தான் இப்போ போய் கார்லேருந்து ஸ்பீக்கர் எடுக்கணும் ஸ்பீக்கர் டான்ஸ் பார்ட்டி ஆரம்பிப்போம் டான்ஸ் பார்ட்டி ஆக்சுவலாக நான் அந்த ஆடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது காமிக்கலாம் தான் நினச்சேன் தோல் உரிச்சி உள்ளேருந்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸில் எடுப்பாங்க இல்லையா குடல் ஈரல் அதெல்லாம் காமிக்கலாம் நினச்சேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டானுங்க பசங்க இல்லைனா என்னை விட்டுட்டு தூரமாக போயிடுவானுங்க ஸோ என்னால் அதை ஷூட் பண்ண முடியல அதோடய செம்ம ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க இந்த ட்ரிப்பு ஆனால் வெயில் தான் கொஞ்சம் ஜாஸ்தி டயர்டாக வரும் இங்கேருந்து நாங்கள் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம் நைட்டு ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னாங்க லைட்டாக ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரியா நைட்டில் கூல் ஆகுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே வந்து இந்த கெடா வெட்டு பிரியாணி இந்த பிரியாணி ஒன்றும் ஆகிட்டு இருக்குது பிரியாணி ஆனோடனே அந்த பிரியாணி இங்கேருந்து எடுத்துக்கிட்டு வி ஆர் கோயிங் டு தர் ஜமுனாமுத்தூர் ஜமுனாமுத்தூர் வரான் 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 ஃப்ரெண்ட்ஸ் வரானுங்க பேக்கில் தெரியுதாங்களா வரானுங்க பாருங்கள் இங்கே வரானுங்க பாருங்க ரெண்டு பேரும் இஸ் டூ ஸ்பிட் ஃபுல்லர்ஸ் தான் ஆடு என்னால் இது பண்ண காட்ட முடில அதனால் நாங்கள் ஜபனாமத்தூரில் போய் ஐ வில் கம் பேக் இல்லைனா இங்கேருந்து கிளம்பும் போதே ஐ வில் கம் பேக் கம் பேக் கம் பேக் கம் பேக் கம் பேக் இப்போ என்ன ஒரு கொடுமைனா அங்கேயே கழுத்து வரைக்கும் சாப்பிட்டாச்சு இங்கே வேறு அன்பு தொல்லை தாங்க முடில கோயிலுக்கு வந்துட்டீங்க இங்கே பிரியாணி சாப்பிட்டு தான் போகணுன்றாங்க வயிற்றில் சுத்தமாக இடம் இல்லை ஆமாடா என்ன படம்னு தெரில செமையாக இருக்குன்றான் வாசனை வருது தான் கம்ம கம்ம கம்மனு வாசனை வருது வயிற்றில் இடம் இல்லையே என்ன பண்ண போகிறோமோ இதோ இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு முக்கிய காரணம் நம்ம வேலூர்கார் ஊர் தலைவர் தான் அன்பு தொல்லை பயங்கரமாகுது கவனிப்பு பயங்கரமாகுது நன்றி நண்பா நன்றியோ நன்றி அங்கே பெயர் பூச்சி விடு அவர் அண்ணனுக்கு எவ்வளோ போட்டாங்க அங்கே சைடு சாப்பிட்டதே கை தெரியுது வாசனை மச்சான் கறியை அள்ளி கொட்டு போயிட்டார் நம்ம வேலைக்கார் ஊர் தலைவர் என்ன பண்றது அன்பு தொல்லை கலை இங்க பத்தியா கடா வெட்டு கடா வெட்டு மட்டன் பிரியாணி இங்க பாரு எங்களுக்காக மட்டன் எத்தனுக்காங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக உட்கார வச்சுட்டாங்க அப்படியே மட்டன் இறங்கி கொடுப்பாங்களா ராஜ்குமார் ஏதாவது ஏதாவது கலை பற்றி சொன்ன என்ன சொன்ன அவனுங்க இந்த பிரியாணி இதே அப்பப்போப்பா என்ன டேஸ்ட்டுங்க அரிசி கறிலாம் வெந்திருக்கு பாருங்க நம்ம காம்பினேஷனில் ஒரு வாய் எடுத்து வச்சா அட்டா 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 எவ்வளோ சாப்பிட்றது எவ்வளோனா சாப்பிட்லாம் போயிருக்க வேற லெவல் டேஸ்ட்டுங்க அட்டா ரசமான பிரியாணி
சான்ஸே இல்லை. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஒரு கல்யாண பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்ட்டு. தரமான பிரியாணி, மட்டன் பீஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபுல் கட்டு கட்டியாச்சு. செம்ம டயர்டாக இருக்கு ஆனால் வெயிலால். இப்போ வந்து இங்கேருந்து ஜமுனாமத்தூர் ஹில் ஸ்டேஷன் போக போகிறோம். அதெல்லாம் இங்கேருந்து பிரியாணி சூப்பராக இருந்துச்சு, வெரி டேஸ்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.